என்ன வீடியோவில் மீட் பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் நடந்த, இப்போ ஒரு ஊரில் கோல் ஃபங்க்ஷன் நடக்குல்ல, ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊரில் நடந்த பட்டாபிஷேகம். ஸோ பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க முன்னாடி, கோவில் ஃபங்க்ஷன், கோவில் திருவிழா தான் நடந்துச்சு. நல்லாலாம் போட மாட்டேன், உங்களை போர் அடிக்கிற அளவு கொஞ்சமாக போடுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஆக்சுவலி இது ஸ்டார்டிங் சொல்கிறேன், சொல்லிட்டு அதுக்கப்புறம் எண்டிங் இன்னொரு வீடியோ எடுத்து கிளிக் மேக் பண்ணி போடுறேன். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக சின்னதாக, ஸோ ஜாலியாக வந்து பார்க்கலாம். என் கூட நீங்களும் சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் போடலாம், கொஞ்சமாக அங்கங்கே எடுத்து போடுறேன். சரி வாங்க மக்களே, என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாடுறாங்க பசங்களோட பாட்டு பாடலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னா, பசங்களோட டான்ஸ் அதுக்கப்புறம் காமிக்கலாம். இப்போ என்ன நடக்குதா, ரெண்டாவது நாளைக்கு வந்து பொங்கல் வழிபாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்கே வந்து தீபாரணம் நடக்குது. தீபாரணம் முடிச்சு இங்கே வந்து வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. இது வந்து கன்னியாகுமரி, இது வந்து ஸ்ரீ செம்பகபுர பாலபத்ரகாளியம்மா. இந்த அம்மா வந்து கன்னியாகுமரி விவேகானந்த பர. ஸோ கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பார்த்தாலே தெரியும், அங்கே இதே அம்மன் தான் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து டான்ஸு தான் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பாப்பா பாருங்களேன், ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே ஸ்டாச்சு நின்றுச்சு. எங்களுக்கு செம ஃபன், குட்டி பாப்பாஸ்லாம் சும்மா நின்னா கூட அது க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. நாங்கள் அவ்வளோ விழுந்து விழுந்து சிரிச்சு ரசித்தோம். செம காமெடியாக இருந்துச்சு. அவங்களோட தங்கச்சி தான் வந்து மக்களே. அதுக்கப்புறம் அவனும் அண்ணா டான்ஸ் ஆடும்போது குப்பரை கலந்து எட்டி பார்க்கும்போது கமூஞ்சி பார்க்கும்போது காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனோட அண்ணனுக்கு வேல் கொடுக்காம வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டு வச்சு ஆடிட்டு இருந்தான். அது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்க. அப்புறம் இது என்னோட பையனும் என்னோட அக்கா பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ஜாய் பண்ணி பாருங்க. டான்ஸ்
கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்துருப்பீங்க வாங்க வாங்க. அதுக்கப்புறம் நான் டான்ஸ் முடித்த கையோட நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து நைட் வந்து விளக்கு பூஜை நடந்துச்சு. விளக்கு பூஜை நடந்ததுக்கு அப்புறம் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பாட்டு போட்டு பாடினவங்களுக்கும். அப்புறம் இந்த மாதம் மாதம் விளக்கு பூஜைக்கு வருவாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. என்னோட அக்கா பொண்ணுக்கும் ப்ரைஸ் கொடுத்துருச்சு. பாட்டு போட்டிலே மூணு பேருக்கும், அக்கா பையன் பொண்ணு இரட்டை குழந்தைங்க ரெண்டு பேருக்கும், என்னோட பையனுக்கும் பாட்டு போட்டு கிடைச்சு. நாங்கள் வந்த கையோட சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளிக் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வழக்கு இந்த இது சுமங்கலி பூஜை நடந்துச்சு. சுமங்கலி பூஜை நடந்த கைமா அதுக்கப்புறம் எப்படி சும்மா இருக்கிறது, அதையும் ஒரு சின்ன கிளிப்பு நான் இந்த சைதை எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லாயிருக்கா, நல்லா இருந்துச்சு அப்போ பார்க்க. அதையும் வந்து சின்ன கிளிப்பாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பட்டாபிஷேக ஊர்வலம், பட்டாபிஷேக ஊர்வலம் எனக்கு தெரிஞ்ச சின்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். நம்ம கிருஷ்ணனை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுருக்காரு அப்படின்னா, கிருஷ்ணனை வந்து கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன கொஞ்சம் விகிருதியானது பாலிகை மாற கூட கோபிகை மாற கூட கோபிகங்க கூட எல்லாம் வந்து விளையாடுறது. அது எப்படின்னா கோபிகை கிருஷ்ணனை சுற்றி எப்பவுமே கோபிகை மாற இருக்கும்ல, அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து நீட்டாக நேடிய சாரீ செட்டு முடெல்லாம் உடுத்து அப்படியே தாளப்பிள்ளி எடுத்து கிருஷ்ணனை ஒரு ஒரு ஊராக வந்து ஒரு ஒரு இடமா வந்து கிருஷ்ணனை ஊராக கொண்டு போகிறது. தாளப்பிள்ளையில் என்ன இருக்குன்னா விளக்கு, அப்புறம் மஞ்சள் பொடுந்த அந்த அரிசி, அப்புறம் அந்த பூ புஷ்பம் எல்லாம் வச்சு நாங்கள் அப்படியே ஊர்வலம் போகிறோம். அப்படியே இடையில இடையில வந்து பட்டாசு வெடிச்சாங்க. மேலேயும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பட்டாசு வெடிச்சாங்க, அங்கே சர்பத்து எல்லாம் கொடுத்தாங்க. இங்கே வந்து இடையில வந்து பதிலமும் கோல் பக்கத்துலேயும் வந்து அந்த பிளாக் டீ அப்புறம் அந்த பிஸ்கட்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பசங்க செம்ம கூத்து டான்ஸ் ஆடிட்டாங்க. எனக்கு ஆசை தான், என்ன ஆட முடியாது நமக்கெல்லாம். நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். அக்கா பசங்க வந்து அக்கா இரட்டை குழந்தைங்களை பொண்ணுங்க பொண்ணு வந்து வேஷம் போட்டிருந்தா, ராத வேஷம், பையன் போடலை. அப்படியே செம்ம ஹாப்பியாக வந்து அப்படியே ஊர்வலத்தில் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கிருஷ்ணன் கூட ஒரு இடமா ஊர்வலம் போயிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க அவங்களே பட்டாசு வெடிக்க போறாங்க. என்னோட நல்ல நேரம் அன்எக்ஸ்பெக்டடா போட்டிங்க ஃப்ரெண்ட்ல வந்துட்டாங்க, இல்லைன்னா என்னோட திமிரை பாருங்களேன். பார்த்தீங்களா மக்களே எப்படி படிக்கிறது, ஏன் என்னோட திவிர, நான் வந்து கேமரா நிற்கிறதே பெரிய விஷயத்தில் கேமரா வேறு எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்து வானவடி படிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இங்கே வந்து சிங்காரி மேடம் மாதிரி நம்ம செம்ம கொட்டு நடந்துட்டுருக்குது. எங்கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். பசங்க மட்டும் சேர்ந்து வந்து காப்பி கொடுத்தாங்க. அது எப்படின்னா பிளாக் டீ உளுந்த வடை இட்லி சாம்பார்லாம் நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. வேற வைக்க சாப்பிட்டோம். பூர்ணா அப்படி பார்த்தீங்கன்னா பூர்ணா நம்ம வீட்டில் வந்து கோலம் போட்டுட்டுருக்குறா. அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ வந்து சாமி இனிப்போ வரும் அந்த வழியே. ஸோ அதுக்குள்ளாடி பூர்ணா இங்கே வந்து கோலம் போட்டுட்டு இருக்கிறா. நம்ம வீட்டில் பூர்ணா இருக்கும்போது எதுக்கு பயம், அந்த மாதிரி பூர்ணா கோலம் போடுறா. அவளோட அழகே தனி கோலம் போடுற புறமோ திருமுகத்தை இருமுகமாக திருப்பி. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஊர்வலம் வந்து தாளப்புலி ஊர்வலம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து இன்னும் எங்கள் ஊர் தான், அங்கே வந்து சாமியெல்லாம் போயிட்டு எங்கள் ஊருக்கு வரணும். தாளப்புலி ஊர்வலம் முடிஞ்சிருச்சு, சாமி அங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்குது. வேற மற்ற கையில் கொண்டு போயிட்டு இருந்தாங்கல்ல இன்னொரு கிருஷ்ணன் அது. ஸோ நான் அப்படியே வந்து இங்கே வண்டியெல்லாம் போட்டு வச்சிருந்ததுலாம் சின்ன கிளைப்படி தான். பசங்க இங்கே செம்ம ஃபன் பண்ணி டான்ஸ் பண்ணி கூத் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சவுண்ட் நல்லாயிருக்கும். இந்த ஊர்வலம் எப்படி போகும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு கிருஷ்ணனை காமிச்சாலும் அந்த கிருஷ்ணன் போகும், அந்த கிருஷ்ணனுக்கு பேக்கில் அந்த தாளப்புலி எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் சிங்காரி மேளம், அதுக்கப்புறம் வந்து அந்த கிருஷ்ணன், அதுக்கப்புறம் கொட்டு, அது இது வந்து ஹான்செட்டு ஃபுல்லாக வச்சு இந்த பாட்டு வைப்பாங்கள்ல அது. ஸோ செம்ம ஃபன் பண்ணி ஜாலியாக இந்த ரெண்டு சவுண்டும், அந்த மூணு சவுண்டு, கோல் பாட்டு, இந்த பாட்டில் இந்த பாட்டு, இந்த பாட்டு, எல்லா பாட்டு, அந்த கொட்டில் சவுண்டு கேட்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சவுண்டு. அதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வந்துட்டோம். எங்கள் வீட்டில் வந்து அப்படியே படையிலெல்லாம் வச்சு வச்சுருக்கோம். அப்படின்னா பெருசாக எல்லாம் நாங்கள் சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். முன்னாடி பெருசாக வைப்போம், இப்போ கொஞ்சம் சிம்பிள் தான். இப்போ வந்து போட்டி வந்துட்டாங்க. இனிமேல் சாமி வரப்போகுது. அதுக்கு போட்டி சொல்கிறேன் என்னென்னா, அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வந்து இடுமுடுக்கா. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வர்றதுக்கு, உள்ளாடி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்படியே கிருஷ்ணா வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு இருக்காங்க. வாங்க நீங்களும் சேர்ந்து எங்கிட்ட கிருஷ்ணனை பார்க்கலாம். கிருஷ்ணா வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுங்கோங்க. இந்த கிருஷ்ணா தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற இடத்துல போவோம். அந்த கிருஷ்ணன் வந்து வெளியே அந்த ரோட்டில் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் அந்த, ஏன்னா அதை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. எல்லோரும் தொழுதுக்கோங்க. கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டிங்களா, நீங்கள் எடுத்துக்கோங்க. திருநூறும் வந்து காண்பாங்க, திருநூறு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கையோட நான் கீழே வந்து கிளிக் எடுத்தேன். இந்த கிளிக், இந்த சாமியை வந்து ஆக்சுவலி உள்ளுக்குள்ளே, இந்த சாமி தான் உள்ளுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அப்படிக்கா
கரெக்டாக அந்த ஊரெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவிலுக்கு போவோம். கோவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உரியடி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லோரும் வாங்கன்னு. அங்கே வந்து ரெண்டு பேரும் கிருஷ்ண வேஷம் போட்டு கிருஷ்ணனுக்கு வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு, இது தாங்க வேற லெவல் மாசாக இருக்குது, இதை வந்து நான் தனி கிளிப்பாக போடுறேன், நீங்கள் மிஸ் பண்ணாத பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது பார்க்க போகிறது. அப்படின்னா கிருஷ்ணன் வந்து உரியடிப்பாங்கல்ல, நிறைய சேட்டை பண்ணுவாங்கண்ணா, இதில் காமிச்சு தர சின்ன சின்ன கிளிப்பு, உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங் வரும், தனி கிளிப்பாக போடுறேன், மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும். கிருஷ்ணன் மாதிரி என்னெல்லாம் சேட்டை செய்வாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு தீபாரணம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இந்த உரி இருக்குல்ல இதுக்கு தீபாரணம் பண்ணுவாங்க, இங்கேருந்து பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் குறும்பு பண்ண வச்சு இதுங்களுக்கு அடிவாங்க, எல்லாம் தீபாரணம் எல்லாம் பண்ணுறதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து காண்பாங்க தொட்டு கும்பிட்றதுக்காக. செம்ம பண்ணுனா செம்ம பண்ணாக இருக்கும், அந்த வெண்ணெய் எல்லாம் கட்டு சாப்பிட்டு பசங்களே கொடுத்தத பசங்களை ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னோட பையனும் இருந்துச்சு, அக்கா பசங்களும் இருந்தாச்சு இருந்தாங்க. அப்புறம் நல்லா இருந்துச்சு, பாம்பு மாதிரி வந்து பிணையிறது, பாம்பு மாதிரி தலையை வந்து கீழே வச்சு சூப்பராக நிற்பாங்க, பிணையிறதா இருந்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யாருமே வந்து இது வீடியோ வந்து நான் போடுறேன், இது வந்து சின்ன சின்ன கிளிப் தான், என்னால் ஃபுல்லாக இதை போட முடியாது, நான் பெரியதாக பெருசு வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க. ஸோ அதனால் இது தனி கிளிப்பாக போடுறேன். எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க பாருங்களேன் அந்த காலை வந்து. ஸோ செம்ம 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 ஃபன்னாக இருக்கும். இந்த கிருஷ்ணன் வந்து முன்னாடி இந்த ராதை கூட எல்லாம் அந்த பசங்க கூட எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுவாங்க தெரியுமா, அப்படின்னா இந்த பகிடை, இந்த வட்டு, இந்த கொன்னி விளையாடுறது, அப்புறம் இந்த உரலில் கட்டி போட்டு இழுத்துட்டு போகிறது, அந்த மாதிரி சரியான சேட்டை இதில் நடக்கும். செம்ம ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. நான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்த்தேன், அவங்க பசங்களை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பார்க்கணும். இந்த வீடியோ தனி கிளிப்பாக போடுறேன். இது வந்து ஆக்சுவலி இது நான் எல்லாம் போடலை, இது வந்து அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுறேன், அதே பிரெயின் வாஷ் பண்ணி மேலே பாருங்கலாம் காமிச்சிட்டு இந்த வெண்ணெய் அப்படி கமத்த போது இது குடிக்கிற மாதிரி எல்லாம் பசங்களுக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலி என்னோடய பையன் பால் தயிரெலாம் குடிக்க மாட்டான், அவன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அவன் குடித்தான்னு கேட்டப்போ, அவனும் இன்ட்ரெஸ்ட் எடுத்தது கூட இருந்தான், ஏன்னா நல்லா சேட்டை பண்ணுறது நல்லா இருந்துச்சு, அதனால் ஒரு குட்டி பாப்பா கொண்டு இருந்துச்சு, அது ரொம்ப அழுது அதை கொண்டு விட்டுட்டாங்க. ஸோ காலில் கயிறை கட்டி போட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணுறது நிறைய ஃபன்னு, முன்னாடி உள்ள விளையாட்டு இதை காமிச்சு. ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன், சிரித்து சிரித்து என் தொண்டை தான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு உரியெல்லாம் அடித்ததுக்கப்புறம் வந்து தீபாரணம், தீபாரணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சுண்டல் கொடுத்தாங்க, சுண்டல்னு சொல்லுவாங்கள்ல கடலை, ஸோ அதுவும் வந்து சாப்பிட்டோம். மக்களே உரியடி கிளிக்கு போடுறேன், யாருமே மிஸ் பண்ணாதீங்க, வேற லெவல் ஃபன்னாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, செம்ம அந்த குட்டி பசங்களை கூட சேர்ந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபன்னாக இருந்தது, யாருமே மிஸ் பண்ணாதீங்க, பாருங்க என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. பாருங்க வேற லெவல் வர்றாங்க, சிரிச்சு 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 எங்களுக்கு தொட்டி அடிச்சிருச்சு. நீங்களும் சிரிங்க, ஜாலியாக இருங்க, ஃபன்னாக இருங்க, மைண்டில் எந்த பிரஷரும் வச்சுக்காம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எங்கூட சேர்ந்து வாங்க, என்ஜாய் பண்ணலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மேலும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம், அதுவரை உங்களுடைய பிறந்த விடைபெறுவது உங்கள் நான் சரணியா கைஸ். ஸோ என்னோடய சாரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லணும், ஓகேவா? ஸோ சொல்லுங்கள் என்னோட, ஸோ என்னோட டுடே என்னோடைய மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, பை பை கைஸ்.